Hi everyone, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம வீடியோல ரொம்பவே ஈஸியான வாழைப்பூ வடை எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். வாழைப்பூ வடை செய்யறதுக்காக ஒரு வாழைப்பூ எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி இந்த மாதிரி சின்னதா கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறமா ஒரு பெரிய வெங்காயம், மூணு பச்சை மிளகாய், கொஞ்சமா கருவேப்பிலை, கொத்தமல்லி இது எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயை ஹீட் பண்ணிட்டு இதுல ஒரு டீஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. சீரகம் சேர்த்ததுக்கு அப்புறமா இதில் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க பச்சை மிளகாய், வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே ஆட் பண்ணதுக்கு அப்புறமா இதை ஒன்ஸ் லைட்டா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வாழைப்பூவையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். வாழைப்பூ ஆட் பண்ணிட்டு மறுபடியும் இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா நமக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு மறுபடியும் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் இருக்க தண்ணி எல்லாமே ட்ரை ஆகிற அளவுக்கு நம்ம வதக்கிக்கணும். ஸோ இந்த மாதிரி தண்ணி வத்துற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போது ஒரு கப் கடலைப்பருப்பை அரை மணி நேரம் ஊற வச்சு அதை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அரைச்ச கடலைப்பருப்போடு நம்ம வதக்கி வச்சுருக்க வாழைப்பூவையும் சேர்த்து இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். எல்லாமே நல்லா கம்பைன் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுடணும். ஸோ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதை நம்ம ஷேப் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு கடாயில் எண்ணெயை ஹீட் பண்ணி நம்ம ஷேப் பண்ணி வச்சுருக்க வடையெல்லாம் அதில் போட்டு ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் வடையை இன்னொரு சைடு திருப்பி போட்டு வேக வச்சுக்கலாம். ஸோ இதே மாதிரி ரெண்டு சைடும் நல்லா திருப்பி போட்டு வேக வச்சுக்கணும். இந்த அளவுக்கு வடை எல்லாமே கலர் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா நம்ம இதை ஆயிலேருந்து எடுத்துடலாம். ஸோ அவ்வளோதான், ரொம்பவே ஈஸியாக வாழைப்பூ வடை ரெடி பண்ணியாச்சு. இந்த ரெசிபி எப்படி இருக்குன்றத கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம ஸ்ரீவி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் சப்போர்ட்டிங் அஸ்.